வெல்கம் டு த சேனல் காதல் கதை எபிசோட் நம்பர் எயிட்டி ஃபோர் பார்ட் ஒன் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இபி டெல்டேமெண்ட் ஷீட்ஸ் ட்வெண்ட்டி ஒன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எபிசோட்குள்ளே போகலாம் சீன் இன் டெரஸ் பார மைந்தோஸ் இப்போது இந்த டீயல் கிட்டே இருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது ஆதி அகிலாவை பார்த்து ஒழிஞ்சிக்கிறாரு சாரி கவர் அவர்கிட்ட தான் இருக்குது அகிலா டென் மினிட்ஸில் வரேன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தா பாரு டியல் அது வந்து அது அகிலா சோம்பேறி நீயும் ஒரு வேலையாக கரெக்டாக பண்ண மாட்ட சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்க மாட்டா உன்னெல்லாம் சொல்லிவிட்டு கீழே போகிறாங்க பாரும் எரிச்சலாக போகிறாள் ஆதி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து கீழே போகிறாரு எல்லோரும் சாப்பிட்டா உட்காந்துருக்காங்க ஷம்மா வா அதி சாப்பிட்லாம் ஆமாம் கையில் என்ன கவர் ஆதி ஒன்றும் இல்லை சொல்லிட்டு போய் அந்த கவரை வ வச்சுட்டு வர்றாரு பாரும் பக்கத்தில் உட்காராரு பாரு முறைச்சிட்டே தள்ளி உட்காடுறா ஆதியும் தள்ளி உட்கார்றாரு பாரும் சைலண்டாக அர்ஜுன் நிவிக்கி ஊட்டி விட்டுட்டே சாப்பிட்றா ஆதியும் சைலண்டாக சாப்பிட்றாரு எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க எஸ்எஸ் குட் நைட் சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க அகிலா புருஷ் ரூமுக்கு போகிறாங்க பாரு பெட் அரேஞ்ச் பண்ணுறா ஆதி அர்ஜுன் நீ பெட்டில் உட்காறாங்க பாரு ஸ்மைல் பண்ணிகிட்டே குட்டீஸ் ரூமுக்கு வரா அகிலா ரூமில் இருந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க குட்டீஸ் வருவாங்களான்னு பாரு டீயல் பசங்க எங்கள் கூட தூங்குவாங்க நீங்கள் தூங்குங்க அக்கிலா கோவமா அவங்க ஏன் உங்கள் கூட தூங்குறாங்க இங்கே அனுப்பு பாருக்கு ஒன்றும் புரியலை புருஷ் எழுந்து வராரு புருஷ் நீ போய் தூங்குமா நான் பார்த்துக்குறேன் பாரு சரிங்க அங்கிள் பாரு போகிறா புருஷ் ஏன் அகிலா இப்படி பிஹேவ் பண்ணுறா அகிலா அஜு நுவி எதுக்கு அவங்க கூட தூங்குறாங்க புருஷ் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட குழந்தைங்க அவங்களுக்கு தான் எல்லா ஒருமே இருக்கு அகிலா அதுக்காக இப்படி எதுவும் சொல்லாம புருஷ் இண்ட்ரப் பண்ணுறாரு புருஷ் அக்லா எப்போவும் தனியாக தானே தூங்குறாங்க இன்றைக்கி என்னமோ பசங்கள் கூட தூங்கணுன்னு ஆசைப்பட்றாங்க விட அப்போது அர்ஜுன் நிவி வராங்க அர்ஜுன் பாட்டி இன்றைக்கி நாங்கள் அப்பா அம்மா கூட தூங்க போகிறோம் குட் நைட் நிவி குட் நைட் தாத்தா பாட்டி ஸ்வீட் ட்ரீம்ஸ் ரெண்டு பேரும் புருஷன் அண்ட் அக்லாவை கிஸ் பண்ணுறாங்க அவங்களும் கிஸ் பண்ணுறாங்க அப்புறம் குட்டியஸ் வெளியில் போகிறாங்க புருஷ் இப்போ வாது வந்து தூங்கு அக்லா இன்றைக்கி ஒரு நாள் தான் அலோவ் பண்ண முடியும் நாளைக்கெல்லாம் முடியாது சொல்லிட்டு தூங்க போகிறாங்க புருஷ் மைண்டஸ் என்ன அகிலா இவ்வளோ பொசசிவாக இருக்கா பசங்கள் மேலே கோவத்தை காமிச்சாலும் எக்ஸ்ட்ரீம் பாசத்தை காமிச்சாலும் எக்ஸ்ட்ரீம் தானா புலம்பிகிட்டே போய் தூங்குறாரு பாரு உட்காரா ஆதி பாரு லேப்பில் படுக்கிறாரு அர்ஜுன் நிவி ஆதி மேலே உட்காராங்க பாரு சும்மா கோவமாக இருக்க மாதிரி இருக்கா நிவி அப்பா ஏன் சைலண்டாக இருக்கா ஆதி தெரியலையடா பாரு அஜு உங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியாதா கேளுடா அர்ஜுன் அது தானேம்மா இப்போ சொன்னார் ஆதி அர்ஜுன் சிரிக்கிறாங்க பாரு ஏய் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டீஸ் பண்ணுறீங்களா ஆதி இல்லவே இல்லை நீ இவ்வளோ பெரிய ஆள் உன்னெல்லாம் டீஸ் பண்ண முடியுமா சொல்லிட்டு சிரிக்கிறாரு அர்ஜுனும் சிரிக்கிறான் நிவி ஆதி அர்ஜுன் காரணத்தை கில்றா நிவி அம்மாவே டீஸ் பண்ணுறீங்களா அர்ஜுன் ஆ நிவி வலிக்குது அப்பா அவளை விட சொல்லுங்க ஆதி நீவி விடுடா நீவி உங்களுக்காக விடுறான்ப்பா சொல்லிட்டு அவனை விடுறா ஆதி எழுந்து குட்டீஸை ஃபஸ்ட்டு தூங்க வைக்கிறாரு பாரு சைலண்ட்டாக இருக்கா நீவி அப்பா ஏதாவது ஸ்டோரி சொல்கிறீங்களா ஆதி சொல்கிறேன் செல்லும் சொல்லிவிட்டு அவங்கள தட்டி கொடுத்துட்டு ஸ்டோரி சொல்கிறாரு அவங்களும் தூங்கிடுறாங்க ஆதி பார்வ பார்க்குறாரு என்னாச்சு குட்டிமா பாரு அக்கிலா பண்ணதை சொல்கிறா ஆதி விடு குட்டிமா எதையும் பெருசாக பண்ணாத அப்படி பண்ணால் அது நம்ம பீஸ் ஆஃப் மைண்டை தான் பாதிக்கும் பாரு எதுவும் பேசலை ஆதி ப்ளீஸ் டீ எனக்காக சலிப்பா என்னால் இதுக்கெல்லாம் சண்டை போட முடியாது பாரு சரி நான் தானே இருக்க சொன்னேன் நானே சமாளிக்கிறேன் நீங்கள் சலிச்சிக்காதீங்க ஆதி ம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு பரு சிரிச்சிட்டு ஆதி கலராக பிடிச்சிக்கிறான் ஆதி கையெட்டி அர்ஜுனை படுக்க வைக்கிறாரு பாரு ஆதியை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்குறான் அவரும் தூங்குறாரு நெக்ஸ்ட்டு ஏர்லி மார்னிங் பேக்கர்ஸ் அண்ட் இருந்து வந்தவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க பாரு சிந்து நியூ அப்பார்ட்மெண்ட்டாக க்ளீன் இருக்காங்க ஃபைனலி சவனுக்கு எல்லாம் சீக்ரிகேட் பண்ணி நியூ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க என்னையே ஸ்கூல் கிளம்ப ஏபி ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க இப்படியே ஈவினிங் ஆகுது எல்லோரும் வீட்டில் லிவிங் ரூமில் இருக்காங்க சிந்து பார்வதி பேட்மிண்டன் விளையாடலாமா பாரு விளையாடலாம் இரு நான் ராக்கெட் கொண்டு வரேன் பாரு ராக்கெட் எடுத்துகிட்டு வரான் அர்ஜுன் அம்மா நாங்களும் வரோம் பாரு வாங்க செல்லும் பேர்ட் நீங்களும் வாங்க ஆதி இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது குட்டிமா பாரு ப்ளீஸ் சான் சவன் தானே ஆகுது ஒன் ஹவர் மட்டும் விளையாடலாம் ப்ளீஸ் அவர் ஆன்சராக எக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அவர் கையை பிடிச்சி இழுக்கிறார் ஆதியும் எழுந்து போகிறார் ஷியாமும் போகிறார் ஏபி ஒரு டீம் எஸ்எஸ் ஒரு டீம்ல இருக்காங்க அர்ஜுன் நிவி பார்க்கில் விளையாடிட்டுருக்காங்க ஏபி நல்ல ஃப்ளோவில் விளையாடிட்டுருக்காங்க சிந்து நல்லா விளையாடுறா ஷியாம் சிந்துவை பார்த்துட்டே கேமில் சொதப்புறாரு சிந்து கொஞ்சம் ஒழுங்காக விளையாடுங்க ஷியாம் இப்படி விளையாடினா அவுட் தான் ஆக போகிறோம் ஷியாம் நீ பக்கத்தில் இருக்கிறப்போ எனக்கு காக்கில் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது ஆதிக்கு சிரிப்பு வருது பாரோ ஆதியை முறைக்கிறா பாரோ ஜான் அண்ணா எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறாரு கொஞ்சம் சைலண்டாக இருங்க ஆங்க்ரி பேட் அது அடிப்பாவி அவன் சரியாக விளையாடாமல் இருக்கிறத சமாளிக்க டைலாக் பேசுகிறான் அதை நம்பி நீயும் சே அவன் சிந்து கிட்ட டைலாக் பேசி முடித்த உடனே நீ கூப்பிடு சொல்லிவிட்டு பார்க்க போறாரு அர்ஜுன் நிவி விளையாடுறத ரசிச்சிட்டு இருக்காரு இதோட கண்டினியூஷன் பாட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் I got so much motherfucking design on right now.